இந்த வீடியோல வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நீங்க சோ அந்த தேர்ட் ப்ரோமோ பார்த்துட்டு நம்ம தனலட்சுமி மேல தான் தப்பு இருக்குன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுவீங்க. பட் இந்த நான் இப்ப லைவ் பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டியா புரியுது. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தனலட்சுமி வந்து எதிர்த்தியா பேசும்போது இதெல்லாம் கலாய்ச்சி விடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அசீமுக்கு டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றாரு, அசீம் ஏடிகே அண்ட் அசல் கோலார் இவங்க மூணு பேர் டிஸ்கஷன் பண்ணி சோ தனலட்சுமிக்கும் அசல் கோலாருக்கும் பிரச்சனைன்னு தெரியும். உடனே அசீம் போய் சொல்றாரு, நீ போய் தனலட்சுமி பொம்மை மாடிச்சுன்னா எடுத்துட்டு போய் யாருமே வைக்காதீங்க, அவளை எலிமினேட் பண்ணிடுவோம், அவ ஓவரா பண்றதுக்கு இதை பண்ணிடலாம். சோ அவ ஒருவேளை நீ சீக்கிரமா போய் பொம்மை வச்சாலும் தனலட்சுமி போற இடத்துல தடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நம்ம ஏடிகே சொல்றாரு சிவினியும் பிளான் பண்ணலாம், சிவின் இந்த மாதிரி காலில இருந்து சிவனுக்கும் ஏடிக்கும் ஒரு இஷ்யூ போயிட்டு வந்து அதனால சிவினியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அசல் கோளாறு ஒன்னுன்னு சொல்றாரு, நம்ம ரக்ஷிதாவையும் பிளான் பண்ணோம், அவ தான் எல்லாரையும் ஏத்தி விட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, ரக்ஷிதா தனலட்சுமி அண்ட் சிவினை தான் பிளான் பண்ணணும், இவங்க மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி பிளான் பண்றாங்க. சோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம், கண்டிப்பா அவங்களை வச்சு செய்யறோம் டார்கெட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சோ இதை வந்து கிளியரா தெரியுது பாருங்க, அசீமோட பிளான் என்ன, கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் எல்லாத்தையும் பண்றாரு. சோ அசல் கோளாருக்கும் தனலட்சுமிக்கும் பிரச்சனைன்னு தெரியும், திருப்பி அவங்க கிட்டே மோத விடுறது என்ன நியாயம், ஆல்ரெடி ஒருக்கே பிரச்சனைன்னு தெரியும்போது திருப்பி அதை பண்றாங்கன்னா பாத்துங்க. சோ அவங்க வந்து ஏதோ ட்ரை பண்றாங்க. ரெண்டாவது இந்த அப்படியே விட்டு இருந்தா பரவாயில்ல நான் ஒத்துக்கிறேன், அங்கிருந்து டைரக்டா போய் மகேஸ்வரி கூட சொல்லிட்டு மகேஸ்வரி நாலு பேரும் டீம் ஆயிடுறாங்க. சோ நம்ம இவங்க எல்லாரையும் டார்கெட் பண்றோம்னு பிளான் பண்ணிட்டாங்க. யார் யார, ரக்ஷிதா சிவின் அண்ட் தனலட்சுமி. சோ அந்த வகையில தனலட்சுமி பண்றது தப்பு இல்லையே, சோ தனலட்சுமி மகேஸ்வரி பொம்மை எடுக்கிறது தப்பு இல்ல, இவங்க தானே ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருக்காங்க. சோ இவங்க பிளான் பண்ணி அவங்கள தூக்கலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. சோ அந்த அசீம் கேங் வந்து தனலட்சுமி கேம தூக்கலான்னு பிளான் பண்ணிருக்கும் போது சோ அவங்க வந்து மகேஸ்வரி அட்டாக் பண்ணது என்ன பொறுத்தவரையும் தப்பா தெரியல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சோ இதை வந்து அசீம் ஃபேன்ஸ் என்ன சொல்றீங்க சொல்லுங்கப்பா, நான் வெயிட் பண்றேன். ஏன்னா அசீம் ஃபேன்ஸ் வெஞ்சன்ஸ் நியாயமான பிளேயர் இந்த மாதிரிலாம் சொல்றீங்களே, கேமுக்காக பண்ணலாம் ரைட்டுங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம சிவினும் ரக்ஷிதாவும் வந்து இந்த கேமுக்காக யாரும் தூக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணல இது வரைக்கும் நான் லைவ்ல பாத்துட்டு இருக்கேன். பட் இவங்களா தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ்.